வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சகயோகம் ஆரம்பமாகிறது. அது என்ன, என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். கடகராசியில் பிறந்தவர்கள் முழுமையாக இந்த பதிவினை பாருங்கள். நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சகயோகம். சனீஸ்வர பகவான் கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களுக்கு வருகின்ற பொழுது அந்த இடங்கள் சனீஸ்வர பகவானுடைய ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ இருக்கின்ற பொழுது அந்த ராசினருக்கு சகயோகத்தை கொடுப்பார். அப்படி கடக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீடான மகர ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், இதனால் சகயோகம் கிடைக்கப் போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த 7ஆம் வீட்டில் இதுநாள் வரையில் அமர்ந்திருந்தார். ஆனால் உடன் குரு என்கிற ஒரு சுப கிரகம் மற்றும் சனிக்கு பகை கிரகம் உடன் இணைந்து அமர்ந்திருந்தது. இதனால் முழுமையான பலனை கொடுக்க முடியாமல் சனீஸ்வர பகவான் சற்று தடுமாறினார் என்றேதான் சொல்ல வேண்டும். அப்படி உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நடந்து முடிந்ததற்கு பின்பாக, அதாவது நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பின்பாக, இந்த சனீஸ்வரன் தனித்து 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு சகயோக பலன்கள் ஆரம்பமாகிறது. மீண்டும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது 2023 தான். அதனால் உங்களுக்கு 1.5 வருட காலங்கள் இந்த சனீஸ்வர பகவான் 7ஆம் வீட்டில் தனித்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கப் போகிறார். இதனால் சகயோக பலன் நீங்கள் பெறப்போகிறீர்கள். என்னவெல்லாம் நடக்கும்? முதலில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீடு என்பது கலத்தரஸ்தானம், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது. அதற்குரிய கிரகம் சனீஸ்வரபான் அவரே அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது திருமண தடை விலகும், திருமண யோகம் கிடைக்கும். 30 வயதை கடந்தினாலும் சரி, ராகுகேது தோஷங்கள் இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷங்கள் இருந்தாலும் சரி, இந்த 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மூலமாக எப்பேற்பட்ட திருமண வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் திருமணம் நிச்சயம் நடக்கும். இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை துணையோடு ஏதேனும் சண்டைகள், பிரிவுகள், விவாகரத்து பிரச்சனைகள் அல்லது முதல் திருமணத்தில் தோல்வி என எவை ஏற்பட்டிருந்தாலும் மீண்டும் அந்த ஒரு வாழ்க்கை துளிர்விட்டு உங்களுக்கு எழப்போகிறது, கிடைக்கப் போகிறது. சனீஸ்வரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் வாழ்க்கை துணையோடு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆரம்பிப்பீர்கள். இதற்கு அடுத்து நண்பர்கள், 7ஆம் வீடு எதிர்பாலினர், நண்பர்கள், உறவுகள் அனைத்தையும் குறிக்கும். அப்படி உங்களுக்கு தொழில் ரீதியாக உறுதுணையாக இருந்த நண்பர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து சென்றிருப்பார்கள், துரோகம் செய்திருப்பார்கள், அவர்கள் மனம் திருந்தி மீண்டும் வந்து சேர்வார்கள். உங்களுக்கு அதன் ரீதியாக வரவேண்டிய பணமும் உதவியும் லாபமும் வந்து சேரும். மேலும் இந்த உறவுகளால் கிடைக்காத ஒத்துழைப்பு இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை மதிக்காமல் உங்களை உதாசீனப்படுத்திய அந்த உறவுகள் உங்களை இப்பொழுது மதிக்க தொடங்குவார்கள். அதனால் உங்களுடைய கௌரவமும் பெயரும் சற்று உச்சத்தை தொடும் என்று சொல்லலாம். இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையின் வாயிலாக 4ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு கட்டிய வீடு அல்லது கட்டப்போகின்ற வீடு என 2 நிலைப்பாடுகளில் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அதனால் அந்த சொத்தை, வீட்டை எடுத்து கட்டப்போட வேண்டிய ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்படும். மேலும் சில நபர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த சனீஸ்வரன் கொடுப்பார். வீட்டில் செல்ல பிராணிகள், கால்நடை வளர்ப்பு போன்றவைகளெல்லாம் வளர்க்கின்ற யோகத்தை பெறுவீர்கள். வண்டி வாகனத்தில் தேவைக்காக வண்டி வாகனம் வாங்குவீர்கள். இந்த யோகத்தை இந்த சனீஸ்வரன் 1.5 வருட காலத்தில் உங்களுக்கு வழங்குவார். தொழில் ரீதியாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவார்கள். மேலும் இந்த 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வரவான் உங்களுடைய கடகராசியை நேரடி 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் மனதளவில் சிறிய
பயமும் தயக்கமும் அவ்வப்போது ஏற்படலாம். காரணம், எதிர்காலத்தை நினைத்து. அதனால் அந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் தைரியத்தோடு நீங்கள் இருந்து கொண்டால் போதும். அதேபோல் உடல் ரீதியான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதனால் இரும்பு சத்துக்கு தேவையான முருங்கை மற்றும் பேரிச்சம்பழம் இவைகளெல்லாம் உணவில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் உடல் ரீதியாக இருந்த கேன்சர் கட்டி அல்லது மறைமுகமான செய்வினை மாந்திரிக வசிய சம்பந்தமான கோளாறுகள் இருந்தால் அவைகளெல்லாம் சனி பார்வையால் அழிந்து போகிவிடும். அதனால் ஆயுள் உங்களுக்கு தீர்க்கமாகும். சனி பார்க்க ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவான். அவரே உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது ஆயுள் முழுமையான முறையில் உங்களுக்கு தீர்க்கமாகும். மேலும் எட்டாம் வீட்டிற்கும் அதாவது கும்ப ராசிக்கும் அவரே அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெண்கள் பிறந்திருந்தால் அந்த பெண்களுக்கு மாங்கல்ய யோகம் கட்டாயம் கிடைக்கும். இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது சகயோகம் இனிமேல்தான் நவம்பர் 13க்கு பிறகு உங்களுக்கு ஆரம்பம். சகல யோகத்தையும் சகல விஷயங்களையும் கொடுத்து உங்களை சுகத்தில் ஆழ்த்துவார் இந்த சனீஸ்வர பகவான். அதனால் மேலும் நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த சகயோகத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, அதாவது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் எள்ளு தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, மேலும் கால பைரவரை திங்கட்கிழமை அன்று வழிபாடு செய்வது, மிகுந்த யோகத்தினை முழுமையாக அனுபவிக்கின்ற அருளை அந்த கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்கும். நல்லது. வாழ்க வளமுடன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மற்ற நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற அடுத்தடுத்த ஜோதிடம் சம்பந்தமான நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.